அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு துளசி செடியை பற்றி. துளசி செடி கூட இந்த ஒரு செடியை கூட வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காதுங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன செடியை கூட வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாகவே துளசி கூட தொட்டாசி நீங்கள் வைப்பாங்க, அது ஒரு பெரிய பதிவாகவே உங்களுக்கு போடலாம். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அந்த பதிவும் நான் உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வைக்க போகிற இந்த செடியை நீங்கள் கூட வைக்கும்போது துளசியோட உங்கள் வீட்டுக்கு செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காதுங்க. திடீர் ராஜயோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. என்னுடைய வீட்லேயும் நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். என்னுடைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடியில் இந்த செடி வச்சுருக்கேன். வச்சு பயன்பெற்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் இண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் தொடர்பான குறிப்புகள் நிறைய கொடுக்குறோம். மணி சேவிங், கோல்ட் சேவிங், இப்படி எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி சேமித்து நகை வாங்கலாம், எப்படி சேமிக்கலாம், வீட்டு செலவுகளை எப்படி குறைக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் நீங்கள் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. துளசியை பற்றி ஒரு சில வரிகள் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. துளசி செடி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித கெட்ட சக்திகள் உள்ளே வராது, கண்திருஷ்டி வந்து உள்ளே நுழையாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளசி செடி வச்சு வழிபடுங்க. துளசி செடி வச்சு வழிபடலாமா, எல்லாரும் வழிபடலாமான்னா வழிபடலாங்க. ஒவ்வொரு வீட்லையுமே நீங்கள் வச்சு வழிபடலாம். அப்படி வழிபடும் போது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் வந்து உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். எப்போவுமே துளசியை வந்து நீங்கள் வச்சு கும்பிடும்போது பெருமாளுடைய அனுகிரகம், மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துளசி செடி என்பது ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. துளசி செடி இருக்கிற இடத்துல எதிர்மறை சக்தி உள்ளே வராது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேர்மறை சக்தி தான் அதிகரிக்கும். நேர்மறை சக்தி அதிகரித்தாலே அந்த இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துளசி செடி வச்சு வணங்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு அகலும். துளசி செடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு வணங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாக தரையில் வைக்காதீங்க, ஒரு தொட்டி வச்சு தொட்டியில் தான் வைக்கணும். அவ்வாறு வைக்கும்போது நல்லா மனமுருக துளசி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. துளசி தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கிருஷ்ணரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கிருஷ்ணர் பெருமாள் எல்லாம் ஒரே அவதாரம் தான், ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து நல்லா மனமுருக பிரார்த்தனை பண்ணி என்னுடைய குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்னோடய குடும்பத்துக்கு எப்போவுமே நீங்கள் அரணாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு துளசி செடியை வந்து வச்சு வணங்குங்க. தினமும் காலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி நீங்களும் தண்ணி விட்டுடலாம். ஆனால் மாதவிடாய் நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்டு இந்தமாதிரி நேரத்தில் கிட்ட போகாதீங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலாம். வீட்டில் ஆண்கள் இருந்தால் ஆண்கள் ஊற்றலாம், இல்லை நீங்களும் ஊற்றலாம், தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியான விளக்கு ஏற்றி வழிபடுங்க. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கணுங்க. வெத்தலைப்பாக்கு வச்சு ஏதாவது உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைக்கலாம். இப்போ வந்து பழம்தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி, திராட்சை இதை மாதிரி ஏதாவது வைக்கலாம். வைத்து வணங்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் அம்சம் வந்து கடாட்சம் என்றைக்குமே நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துளசி செடியோட நம்ம இன்னொரு செடியும் வச்சு வணங்கும் போது அந்த செடியோடைய பவரும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இதனால் நம்ம வீட்டில் செல்வத்துக்கு குறைவே இருக்காது. அது என்ன செடினா கற்பூர வள்ளிங்க. இது என்னோட வீட்டில் இருக்க செடி. இந்த செடியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நடுவில் பாருங்கள் கற்பூர வள்ளி செடி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் துளசியோடு சேர்த்து வைக்க முடியலனாலும் பக்கத்தில் ஒரு தொட்டி வச்சு அந்த தொட்டியில் வச்சோ நீங்கள் சேர்த்து வச்சு வணங்கலாங்க. ஏன்னா சில பேர் வந்து துளசி தொட்டி சின்னதாக இருக்கும், ஸோ நீங்கள் அதைமாரி தனியாகவும் வச்சு வணங்கலாம், தவறு கிடையாது. இவ்வாறு நீங்கள் வணங்கிட்டே வந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் பெரிய அளவு மாற்றம் நடக்குங்க. உங்கள் தொழில் வந்து நல்ல விருத்தியாகும். வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுங்க. கற்பூர வள்ளியாகட்டும் துளசி செடியாகட்டும் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணமிக்கது. இரண்டுமே எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் நுழைய விடாது, நேர்மறை சக்தியை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே விடும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த செடியாக இன்றளவும் வந்து கருதப்படுகிறது. துளசி கூட நீங்கள் மஞ்சளும் வைக்கலாம். மஞ்சள் கிழங்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் வச்சுருக்கேன், ஆனால் தெரியல மஞ்சள் கிழங்கு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் ஒன்றாக வைத்து வணங்கும் போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வேண்டுதலும் அனைத்தும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடும்பமும் தலைத்துவங்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடியை எங்கே வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும். துளசி
செடி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசை, வடக்கு சார்ந்த திசையில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு சார்ந்த திசை, வடகிழக்கில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையில இருந்தால் எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்தா அம்மா கும்பிடுவாங்க, அவங்களுக்கு அப்புறம் அப்படியே மாமியார் வீட்டிலையும் கும்பிட்டு இருந்தோம், இப்போவும் நாங்கள் கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து துளசியை வச்சு கண்டிப்பாக வழிபடுங்க. எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு இதுனால் அது துளசி செடி தான். இது வந்து நமக்கு கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க. துளசி தாயார் வந்து மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. துளசி திருமணம் இருக்குது, துளசியை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி தாயாருக்கு நிறைய மகிமை இருக்கிறது. அந்த மகிமை பொருந்திய இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது நம்ம குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையும் வராது, தீங்கும் வராது. யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா துளசி செடி வந்து அது நம்மக்கிட்ட நெருங்க விடாது. பில்லி சூனியம் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது. அதனால் தரையில் வச்சு வளர்க்காம நீங்கள் தொட்டியில் வச்சு வளங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது ஃபுல்லாக செடிக்கு நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை, ஒரு இலைக்கு மட்டும் வச்சா கூட போதும். அந்த இலையில் வச்சு வணங்கினாலே போதும். கூடவே கற்பூர வள்ளியும் சேர்த்து வணங்குங்க. தினமும் வந்து தூப தீப ஆராதனை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நல்லா இருப்பீங்க. சில பேர் கேட்குறீங்க இல்லையா, எனக்கு வந்து வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, இப்படி எந்த வரமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து துளசி தாயாரை வைத்து வணங்கிட்டு வாங்க. உங்கள் வேண்டுதல் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் துளசி செடி வச்சுருக்க வீட்டில் வந்து எதிர்பாராத மரணம், துர்மரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிட்ட வரவே வராதுங்க. ஏதாவது திடீர் மரணம், விபத்து, இது போன்ற விஷயங்கள் வந்து துளசி வச்சு வணங்குறவங்க வீட்டில் கண்டிப்பாக நெருங்கவே நெருங்காது. அந்த அளவுக்கு ஒரு மகிமை மிக்க துளசியோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பூரவள்ளி வைக்கும்போது உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக விபரீதமான ராஜயோகம் கிடைக்குங்க. செல்வ செழிப்புக்கு வந்து குறைவே இருக்காதுங்க. கண்டிப்பாக வச்சு பாருங்கள், நல்ல பயன் பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோமே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும். தேங்க்யூ, டேக் கேர், பை, வாழ்க வளமுடன்.